வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போது சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம முடி வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னென்னமோ ஹோம் ரெமடிஸ்லாம் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அது எல்லாமே கரெக்டு தான். முடி வளர்றதுக்கு நம்ம நிறைய அப்ளை பண்ணுறோம். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நம்ம கொடுக்குற ஊட்டம் தான். ஆனால் நமக்கு உடம்புக்கு உள்ளேருந்து சில ஊட்டங்கள்லாம் வேணும் இல்லையா? நம்ம உடம்புக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சில விட்டமின்ஸு நிறைய வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் கம்மியாக இருக்கனாலையும் நமக்கு வந்துட்டு ஹேர்ஃபால் ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெளியிலேருந்து மட்டும் நம்ம ஹோம் ரெமடிஸ் பண்ணாமல் நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணால் நமக்கு ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக ஒரே ஒரு ஜூஸ் தான். ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி ஒரு வாட்டி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஹேர் க்ரோத் தெரியும். ஸோ இது வந்து என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா ஜூஸ் தான். ஸோ ஆம்லான்றது உங்களுக்கே தெரியும், பெரிய நெல்லிக்காய் இருக்கும்ல. ஸோ இந்த பெரிய நெல்லிக்காய் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் போட்டுருங்க, மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பல்ப்பெல்லாம் வடிகட்டிட்டு அந்த ஜூஸ் மட்டும் நல்லா ஸ்பூனில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 2 teaspoon ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எதுக்காகன்னா நமக்கு அந்த ஆம்லா வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கு இல்லையா, ஸோ அது தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த ஹனி ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஜூஸ் வந்து டெய்லி மார்னிங் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலாஜன் இருக்குது. இந்த கொலாஜன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி மார்னிங் குடிச்சிட்டு வாங்க. சாப்பிட்டுட்டே நீங்கள் குடிக்கலாம், வெறும் வயிற்றில் குடிக்காதீங்க. ஸோ இது வந்து நீங்கள் குடிக்கும்பொழுது உங்கள் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் அதே போல் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஹேர் வந்து நரைக்காது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஹேர் வந்து நரைச்சிடுது. ஸோ அந்த மாதிரி நரைக்காது, நமக்கு ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். சும்மா நம்ம வாரினாலே சீப்பில் வாரினாலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு முடி வந்து நமக்கு ஹேர் ஃபால் ஆகுறது நம்ம பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்காது. உங்களுக்கு அதே போல் தலையில் ஏதாவது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது அதனால் உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பொடுகு தொல்லை எல்லாமே சுத்தமாக போயிடும். அதே போல் உங்கள் ஹேருக்கு வந்து ஒரு கண்டிஷனராகவும் இது உதவும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆம்லா வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம். பட் இது குடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு உதவும். ஹேர் கண்டிஷனிங்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரிஸி ப்ராப்ளம் இருக்காது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக இருக்கும், தொட்டு பார்த்தாலே ஒரு மாதிரி ட்ரையாக தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக விட்டால், அதாவது ஃப்ரீயாக விட்டால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் ஹேர் எண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது, ஹேர் லாஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் டெய்லி ஒரு வாட்டி குடித்தா போதும், 2 வாட்டி குடிச்சிடாதீங்க. ஒன்லி 1 time குடித்தா போதும். இது நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகுது, திக்காக வளர்றது நீங்களே பார்க்கலாம், ஹேர் ஃபால் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த ஜூஸ் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. உங்கள் ரிசல்ட் என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நான் போட போகிற அனைத்து ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.